السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله أغلنا من الناس. قالوا: يا رسول الله من هم؟ قال: أهل القرآن وأهل الله خاصة. رضينا بالله ربا وبالإسلام دينا وفي محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم سلم الأمة من الآفات والأسماء ومن غم الغماء يا ذا البلاء. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வப்புகளை ரசிக்கக்கூடிய ஏவியறிவன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் உடைத்தாக இருக்குமாக. இருண்ட இருளின் இனிய ஒளியாய் பகுதி வரும் பௌர்ணமி நலவாய் சகல பார்த்த மக்கள் மத்தியில் மாநபி நாயகம் செல்லம்மா ஒளிவு செல்லம் என்பவர்கள் வந்த பொழுது தன் சமுதாயத்தினுடைய அடுக்கை பார்த்த பொழுது அந்த அடுக்கை தன் அருகை என்னும் கண்ணீரால் தொலைத்து சின்ன வயதில் சொன்னதை செய்து அல் அமீன் என்ற சான்றிதழை பெற்ற நமது எம்பிரான் முகமது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போற்றிவனாகுவோம். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஈன்கள், வலிமார்கள், இமாம்கள், அவுலியாக்கள் மற்றும் அவையிலே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இனிமேல் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பர்கா பெருங்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த நன்னாளுக்கும் புரட்டால் இறையில்லமா கஅபா ஷெரீஃபின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரௌலா ஷெரீஃபையும் திரும்பும் தர்ஹும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. நம் வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே எங்கள் அறிவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்த ரப்பே, எங்களுக்கு அதிகமான மார்க்க ஞானத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளின் மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக நீ ஆக்கல முடிவாயாக. மார்க்க நெறிகளோடு ஒழுக்கங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இறப்பே எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தர்கள் முடிவாயாக. மதரசாக்கள் இல்லை என்றால் மார்க்கம் இல்லை. மதரசாக்கள் இல்லை என்றால் இன்று நாமெல்லாம் இங்கே தொடர் வந்திருக்க மாட்டோம். அன்பானவர்களே, மார்க்க கல்வி என்பது தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கயாமத்தினுடைய நாள் அடையாளம் இல்ம் கைப்பற்றப்படும் என்றார். மார்க்க அறிவு கைப்பற்றப்படும் இந்த உலகத்தில் என்று ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இன்று நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கவே. ஒரு காலங்களில் வடகரில் ஆலிம்கள் என்றால் ஆலிம்கள் பெருத்தவோடு என்று சொல்லப்பட்டது. மதரசாக்களுக்கு முன்னோடி என்று வடகரை சொல்லப்பட்டது. பிள்ளைகள் வேண்டுமா வடகரை தேடி பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு காலங்கள் சொல்லப்பட்டது. இன்று தெரிந்து கொண்டே இருக்கின்றது.
மார்க்க அறிவு இந்த சமூகத்தில் குறைந்து கொண்டிருக்கின்றது. அல்லாதான் நம்முடைய சந்ததிகளை பாதுகாத்தல் முடிய வேண்டும். எல்லாருக்குமே என்ன ஆசை? எவ்வளவு டாக்டர் ஆகணும், எவ்வளவு வக்கீலாக ஆகணும், என்னுடைய பிள்ளை இன்ஜினியராக ஆக வேண்டும். எல்லாருக்குமே யாருந்த இருக்காது, எவ்வளவு ஹாப்பிலாக ஆரம்பிக்கிறது, எத்தனை பேருக்கு இதுல என்ன வருவோம், எத்தனை நபர்களுக்கு எண்ணங்கள் இருந்துவிடும். திருக்குர்ஆன் சொல்லும், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. நல்ல அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பே என்னுடைய பிள்ளைகள் மூலமாக, என் மனைவின் மக்கள் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சி நீ தந்தது முடிவாயாக என்று நல்லவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. உங்களுக்கு இமாமி ஒரு முத்தக்கீனாக ஆக்கு என்று நல்லவர்கள் நல்லடியார்கள் துஆ செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. எத்தனை பேர்கள் செய்திருக்கின்றோம்? என்னுடைய பிள்ளை ஆலிமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பிள்ளைகள் நினைத்திருக்கின்றோம்? நவீன காலங்கள் மிஞ்சான காலங்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் மார்க்கத்தினுடைய ஞானம், மார்க்கத்தினுடைய அறிவு கீழே இறங்கிக் கொண்டு இருக்கின்றது. அன்று ஓட செல்லவில்லை நம்ம ஊரில், ஆனால் மார்க் அறிவு உள்ளவராக இருந்தார்கள், மார்க்கின் ஞானத்தை படித்தார்கள். மத்தபில் மதரசாவில், காலை மாலை மதரசாவில் மார்க்கத்தினுடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இன்று அது குறைந்து விட்டது சமூகத்திலே. பேரளவில் மதரசா, பேரளவில் பிள்ளைகளும் வருகின்றார்கள். காரணம் டியூஷன். உலக கல்விக்கு நான் கல்வியை நான் பிரித்து சொல்லவில்லை, ஆனால் படிக்கின்ற இந்த உலகத்தை ஏமாற்றி, இந்த உலகம் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த மார்க்க ஞானத்திற்கு கொடுக்கவில்லையே. அதுதான் வயசரிச்சலான விஜயமாக இருக்கின்றது. எத்தனை பேர்கள் என்னுடைய பிள்ளையை ஆலிமாக ஆக்குவேன் என்று இருக்கின்றார்கள்? காலை மாலை மதரசா கூட வராத பிள்ளைகள் எத்தனை இருக்கின்றார்கள்? நமது சொந்தத்தில் இருப்பார்கள், ஏன் நமது பிள்ளைகளாக கூட இருப்பார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அப்படித்தானே இருக்கின்றது. மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால் எத்தனை விளைவுகளை இந்த சமூகம் இன்று சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது கண்குளிர்ச்சி கிடைக்கும்? மனைவியின் மூலமாக, மக்களின் மூலமாக எப்பொழுது கண்குளிர்ச்சி கிடைக்கும்? எதன் மூலமாக கிடைக்கும்? கல்வியை கற்று சிறந்து விளங்குகின்ற பொழுது, ஒழுக்கத்தோடு இருக்குகின்ற பொழுது, ஒழுக்கத்தோடு அவர்கள் இஸ்லாமிய கொள்கையில் இருக்குகின்ற பொழுது கண்குளிர்ச்சியாகத்தான் நமது பிள்ளை நமக்கு வருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும், ரப்பே எங்களுக்கு எங்களுடைய மனைவி மூலமாக, எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சி நீ தந்தர்கள் புரிவாயாக என்று. ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு என்ன, இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அப்படித்தான் நம்மளுடைய நோக்கங்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாமியனாக இருக்கின்றான் என்றால் அவன் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, சாப்பிடுவது முதல், குடித்துவது முதல், பேசுவது முதல், நடப்பது முதல் எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. எல்லாருக்கும் இப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் இப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் போதித்து கொடுக்கின்றது. சாப்பிடுறது கூட எத்தனை ஒழுக்கம் தெரியுமா? குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. இன்னைக்கு எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லுகின்றோம்? பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, குல் பியமீனிக்க, உன் வலது கையை வச்சு சாப்பிடு. நம்மளுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தருகின்றது, குல் மிம்மா இலிக்க, உனக்கு அது பக்கத்துல இருக்கதை சாப்பிடு. குல் ஹலாலன், நல்லத ஹலாலானதை சாப்பிடு. லா தாக்குல் ஹராமன், ஹராமை சாப்பிடாதே. லா தாக்குல் பி ஆனியத் மின் ஜஸதி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி தட்டியில் சாப்பிடாதே என்று சொல்கின்றது. அடுத்து சொல்கின்றது, லா தாக்குல் ஹராம மிம்மா ஹர்ரமல்லா வ மிம்மா அஹ்ரஜ மினஹா, சந்தேகமான உணவினை சாப்பிடாதே என்று சொல்கின்றது. அடுத்து சாப்பிட முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடித்ததற்கு பின்னால் கையை சூப்பு அஜரத்து. இத்தனை சொல்லி முடிக்கிறது கூட நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்க. இத்தனை சொல்லி முடிக்கிறது கூட நாங்க சாப்பிட முடிச்சிருவோம். ஆனால் சாப்பிடுவதற்கு கூட இத்தனை ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். 60 வயசு 70 வயசு ஆகுகின்றது, இத்தனை சூறாங்க தெரியும். அந்த காலத்துல ஓதி கொடுத்தாங்க, நாங்க ஓதலைங்க. அந்த காலத்துல ஓதி கொடுத்தாங்க, பெரும்பெரும் உலமாக்கள் நாங்கள் ஓதவில்லை. மாடு மேய்க்க போயிட்டோம், வயலுக்கு போயிட்டோம், தோப்புக்கு போயிட்டோம், நாங்கள் கை செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நிறைய நபர்கள் சொல்லுகிறார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நம் குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், மார்க்க ஞானங்களோடு வளர்க்க வேண்டும். மதரசாக்களுக்கு என்ற ஆள் இல்லை. நிறைய மதரசாக்கள் பூட்டு போட்டு பூட்டப்படுகின்றது.
நிறைய மதரசாக்கள் எங்கடா எல்லாருமே எங்கடா இதுல போனா இவன் ஒரே அலிசா ஆயிட்டான்டா ஊர் ஊரா பெட்டிட்டு இருக்கிறோம் நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை. ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட நீ மார்க்கத்தை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கணும். மார்க்கத்தினுடைய விஷயத்தை நம்ம இப்படி பார்த்துக் கொண்டு இருக்கணும். நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாத்தர்கள் புரிவானாக. இது வரக்கத்தான கல்வி. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவர்களுக்கு எங்கே சென்றாலும் சிறப்புதான். இதுதான் அப்படிதான் நினைக்கணும். அது வரக்கத்தான கல்வி, மார்க்க கல்வி என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை, குர்ஆன் நிறையாக பேசுகின்றது, இஸ்லாம் சொல்லுகின்றது. சாப்பாடு, குடிப்பது, நடப்பது, நடப்பதில் கூட குர்ஆன் சொல்லுகின்றது, மூன்று விதமாக சொல்லுகின்றது. பணிவாக நட, பூமியில் நடக்கும் போல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, சருமத்தோடு நடக்காதே, பெருமையில் நடக்காதே, எனக்கு எல்லாம் தெரியும் நடக்காத, அப்படி குர்ஆன் சொல்லுகின்றது. அடுத்து சொல்லுகின்றது, நடப்பதில் கூட குர்ஆன் மூன்று விதத்தில் பேசுகின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பேக் எடுப்பதில் முதல் அதில் சைஸ் வரை எடுக்கிறோம் டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கூட டிஃபன் பார்த்து பார்த்து ரசித்து எடுக்கின்றோம் எடுக்கக்கூடிய இந்த சமூகம், பெண்கள் சமூகம். அதே நேரத்தில் மார்க்க கல்விக்கு அப்படி ஆர்வப்படுவது கிடையாது. அங்க போய் கை கட்டி நிற்கிறான், தகப்பனும் தாயும் கை கட்டி நிற்கின்றார்கள். எதற்காகவே? மார்க்க கல்விக்காக வேண்டிய அல்ல சகோதரர்களே. உண்மையிலே கேவலமாக இருக்கின்றது இந்த உலகத்தை ஏமாற்றக்கூடிய அந்த கல்விக்காக வேண்டி, இந்த உலகம் தான் பெரியது என்று நினைக்கக்கூடிய இந்த கல்விக்காக வேண்டி கை கட்டி நிற்கிறாங்க. எதுக்கு ஐயா சேர்த்துக்கோங்க, என் பிள்ள நான் கஷ்டப்படுங்க. ஆனால் மார்க்க கல்வி எவ்வளவு இலவசம், பள்ளி வாசலில் இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, எங்கேயும் காசு வாங்கப்படுவது கிடையாது. மார்க்க கல்விக்கு அவனுக்கு என்னதான் கொடுக்குது? சீப்பு முதல் சோப்பு வரை, படுக்கும் பாயும் வரை, கட்டில் வரை, தலைவாணி முதல் போர்வு வரை, இத்தனையும் மதரசாக்களில் குடித்தின்று ஓத வைக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் தண்ணீருக்கு சிரமப்பட்டார்கள், பைப்பில் நடித்து குளிப்பார்கள். இன்னைக்கு மதுவும் கிடையாது, சிரமம் கிடையாது, ஆனால் பிள்ளைகள் ஓடு வருவதற்கு ஆடு கிடையாது. பெரும்பெரும் மதரசாக்கள் எல்லாம் இன்று கூட்டு போடப்படுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? எப்படி ஆலிசா வாயில் அவன் 10,000 சம்பளம் வாங்குவான், அவன் அதை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துவான்? இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் பிரச்சனையாக இருக்குகின்றது. பாதுகாக்க வேணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆலிமாக ஆக்கினால், ஆப்பிளாக மாற்றினால், நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். இந்த உலகத்தினுடைய ஆசை மட்டும் பார்க்கின்றோம், ஆனால் மறுமையை பார்ப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரயீசி வல் அமீர் ராயின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரி தான். நான் பொறுப்புதாரி, நீங்க பொறுப்புதாரி, பள்ளியாச தலைவர் மட்டும் பொறுப்புதாரி அல்ல, பள்ளிவாசனுடைய செயலாளர் மட்டும் பொறுப்புதாரி அல்ல, இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புதாரிதான். உங்கள்கிட்ட பத்தி உங்க பொறுப்பை பத்தி கேட்கப்படும். என்னப்பா, உன் குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்ட, உன் மனை மக்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்ட, மார்க்கத்தை கொடுத்தாயா என்று கேட்கப்படும். உமர்நாகத்தருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு 24 வயசு பையன் தகப்பனை போட்டு சாத்து சாத்து சாத்திட்டார். நம்மளை மாறி, எப்படி நம்மளை மாறி, தகப்பனை அடி அடினு அடிச்சுட்டார். சும்மா ரத்த வர்றது மாதிரி. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படித்தானே, நிறைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுறாங்க, கடைசியில் அவன் உழைச்சி கொடுக்க மாட்டேறான், அவனுடைய கை செய்யப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாரே. உனக்கு ஏன் அந்த வேலைனே? நீ நல்லா இருக்க வேண்டும் என்று பாலைவனத்தில் கடந்து கஷ்டப்பட்டு மார்க்க கல்வி கொடுப்பதற்கு எத்தனை தாய்மார்கள் இன்று இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெரும்பெரும் உலமாக்கள் கை செய்யப்படுகின்றார்கள், பிள்ளைகள் ஓதுவதற்கு ஆள் இல்லையே என்று. இன்னைக்கு வறுமை கோட்டு கீழே மதரசா வந்திருக்குமா தெரியும், என பிள்ளைகள் இல்லை. எங்க போனாலும் எத்தனை பிள்ளை, ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மதரசாக்கள் 50, 100 என்று இருந்தது. இன்னைக்கு 10, 2, 3 மதரசாக்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றது. நம்ம ஊர்ல கிடையாது. அந்த
சாமி 24 வயசு பையன் தாப்பால போட்டு சாத்து சாத்தம் சாத்திட்டார். நம்மள மாதிரி சும்மா சாத்து சாத்து ரத்த வர்றது மாதிரி அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே நபிகள் அப்போ உமர் இப்னு கத்தாபிடம் அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவர் வந்துட்டார் தகப்பன வயசான கிழவர். அவர் வந்தாரு, வந்து சொன்னாரு, என் பிள்ளை என்ன அடிச்சுட்டாம்பு. நம்ம சொன்னோம்னா என் பிள்ளை என்ன அடிச்சுட்டாம்பு. அத மாதிரி அவர் சொல்றாரு உமர் மகுத்தான இடத்திலே அவர் வந்து சொல்லுங்க, என் பிள்ளை என்ன சாத்து சாத்துன்னு சாத்திட்டான், மண்ணை எல்லாம் உடைச்சிட்டான், என் பொட்டியை வெளியீட்டுக்கு போட்டுட்டான், எனக்கு படுக்க கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு நாம எப்படி சொல்லுவோமோ அதை போன்று உமரிடம் சொன்னப்படுது. அப்படியா அந்த வயசான கிழவர்த்த முதல் விசாரிக்கிற, அந்த வயசான ஆட்ட முதல் விசாரிக்கிற அந்த வாலிப சகாபியை மலைத்துக் கொண்டு வந்தார்கள். என்னப்பா எப்போ தகப்பன அடிச்ச கேட்கிறாங்க. அதற்கு உங்களுக்கு ஹத்தாபுரளி எல்லாம் குத்தாளத்துல அந்த 24 வயசு பையன் சொன்னாங்க, ஒரு தந்தை மீது கடமை என்ன, மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, முதல் கடமை என்ன, முதல் கடமை என்ன, வெற்றிடத்ததற்கு பின்னால் நல்ல பேரை வைப்பது. எங்க அத்தை எனக்கு என்ன பேரை வச்சிருக்காரு மறக்க, முதல்ல எங்க அத்தை என்ன பேரை வச்சிருக்காரு, நாறு, நெருப்பு வச்சிருக்காரு. பேர் என்ன பேரு, நெருப்பு, நெருப்பு வச்சிருக்காரு. சரி அதை விடுங்க, வேற என்னப்பா எனக்கு 24 வயசு ஆகுது, அவர் 24 வயசு கல்யாணம் வச்சுட்டாரலாம், 24 வயசுல அவர் கல்யாணம் முடிச்சுட்டாரா, என கல்யாணம் முடிச்சாரா, முடிச்சு வைக்கல. ரெண்டாவது தப்பு அவர் சொல்லுகிறார். மூணாவது என்னப்பா, உமரம் கத்தாப கேட்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கிறார்கள், வேற என்னப்பா தவறு, எனக்கு மார்க்க கல்வி சொல்லி தந்ததா, 26 வருஷம் ஆச்சு, என மதரசாவுக்கு அனுப்பியிருக்கிறாரா, கேட்டு பாருங்க என்று அதற்கு உமரம் கத்தாப் ரழியல்லாஹு தங்கள் அந்த வயசான கலவரத்தை கேட்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த மூணையுமே செய்யல, அப்ப உன்னை அடிச்சதுல தப்ப இல்ல, உன்னை அடிச்சதுல தப்ப இல்ல, என்கிட்ட நீ மார்க்க கல்வியை கொடுக்கல, நல்ல பேரை வைக்கல, உன் பிள்ளைக்கு 24 வயசு ஆயிட்டு அவனுக்கு திருமணம் முடித்து வைக்கவில்லை. இன்னைக்கு மார்க்க கல்வியை கொடுக்காத பெற்றோர்களை என்னவென்று சொல்வது, அதுக்காக உங்களை அடிக்க முடியாது, யாரையும் உங்களை எடுக்க முடியாது, அடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கை செய்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். மதரசாக்கள் எல்லாம் ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கிலீஷ் மீடியத்திற்கு நாமும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கிலீஷ் சேர்த்து தான் சொல்லுகின்றேன், எப்படி படிக்கணும், எல்லாருக்கும் ஒரு என்ன என்ன, எப்படி நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் பேசணும். ஆனா அவன் படிச்சாலும் கூட அந்த 10 வருஷம் நிறுத்திக்கிறதும் அவ்வளவுதான், இல்ல 12 வருஷம் நிறுத்திக்கிறதும், இல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து அவனை கேவலப்படுத்துறதும், இல்ல எங்கனே விபத்துக்குள்ளாக்கிறதோ, இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. மார்க்க கல்வி கொடுத்தம் என்றால் நம் பிள்ளைகள் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அபு அப்துல்லா முகமது இபன் இஸ்மாயில் புகாரி என்று சொல்லுகின்றமே அவர்கள் யார் தெரியுமா, இமாம் புகாரி, புகாரி என்று சொல்கின்றமே. 3 வயசில் கண் தெரியாது, 3 வயசில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு கண் தெரியாது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பிறக்குகின்ற பொழுது இவர்களுக்கு கண் தெரியாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இன்னைக்கு உலகம் போற்றும் மாமேதையாக திகழ்கின்றார்கள். ரஷ்யாவில் பிறந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய கபருக்கு சென்றாலும் அங்கு இருந்து நறுமணம் வருகின்றது. தெனா அத்தர் போடல, அவங்களுடைய கபரில் இருந்து நறுமணம் வருகின்றது. சென்றவர்கள், அங்கே சென்றவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய கபரில் இருந்து ஒவ்வொரு நாளும் இன்று அவங்களுடைய கபருக்கு நறுமணம் கவர்ந்து கொண்டிருக்கின்றது. 3 வயசு கண் தெரியாது, அவங்களுடைய தாய் அழுது கேட்கின்றார்கள், ரப்பே என் பிள்ளைக்கு கண் தெரியவில்லை, ரப்பே ரப்பே என் பிள்ளைக்கு மூலமாக பல நபர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், ரப்பே என் பிள்ளைக்கு கண் ஒளியை கொடுத்து விடு ரப்பே என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனதௌ வகினா அதாபன்னார் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். யாரு, புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தாயார் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பே என் பிள்ளை இந்த உலகத்தில் கண் பார்வை கொடுத்து விடு ரப்பே, என் பிள்ளையும் மார்க்க நெறிகளோடு வளர வேண்டும் ரப்பே, என் பிள்ளையின் மூலமாக பல நபர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் ரப்பே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தான். தாயினுடைய பிரார்த்தனை, காரணம் என்ன, என் பிள்ளை மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்று. இன்னைக்கு எத்தனை தாய் குழந்தைகள் அப்படி நின்று கொண்டு இருக்கின்றார்கள், மதரசாக்கள்ல அஜெண்ட் அடிச்சுட்டாங்க, சில ஊர்களை சந்தேகம் பண்ணுவான். ஆனா இங்க நம்ம விளையாட்டு அப்படி கிடையாது, முதல்ல சொல்லிதான் கேட்பேன், அடிப்பேன், பாடம் படிக்காத அடிக்கதான் செய்வோம் அப்படின்னா சேருங்க, முதல்ல சொல்லிதான் கேட்கறோம். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, நம்ம ஊர்ல இப்ப 100, 120, 150 பிள்ளைகள் வரைக்கும் வந்துட்டு, ஆனால் அடிப்போம், ஆனா நல்லா சொல்லிக் கொடுப்போம், எங்களால எவ்வளவுக்கு முடியுமோ நல்லபடியாக சொல்லிக் கொடுப்போம், மார்க்க கல்வி எங்களால் போதிக்க முடிய அளவுக்கு நாங்கள் போதிப்போம்.
ஆனால் கட்டுப்படவில்லை என்றால் கண்டிப்போம். இப்படின்னா உங்க பிள்ளையை சேருங்க. வேணாம் என்று கேட்டால், மார்க்கு கல்வி என்பது சாதாரண கல்வி அல்ல. உலகத்தை ஏமாற்றக்கூடிய கல்விக்கை கைகட்டி நிறுக்குகின்ற பொழுது மார்க்க கல்வி சாதாரணமா கிடைத்து விடுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்கள் ரஷ்யாவில் பிறந்தவர்கள், ரஷ்யா நாட்டில் பிறந்து மக்காவிற்கும் உடைய தாய் தகப்பன் இறந்து விடுகிறார்கள். சிறு வயதாக இருக்குகின்ற பொழுது இறந்து நிற்குகின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்கள் தந்தைய தாய் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். எங்கே? மக்காவிற்கு சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ரஷ்யாவில் இருந்து எந்த தாய் இப்படி செய்ய முடியும்? மார்க்க கல்வி படிப்பதற்காக வேண்டி. நீங்க எந்த தாய் இப்படி இல்லையே. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு இமாம்கள் தாய் சொல்லுவார்கள், நீ ஆலிமா ஹாசில் ஆவட்ட உன்கிட்ட பேச மாட்டேன். நிறைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு நிறைய உத்தாரமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தாய் எல்லாம் அப்படி சொல்லி எங்களை இப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு அப்படி எங்கே சொல்லக்கூடிய தாய்கள் இருக்கின்றார்கள்? அதற்கு கொஞ்சம் பார்த்து கண்டிங்க. சில ஊர்கள் என்னத்தை பார்த்து கண்டிக்க, என்னத்தை பார்த்து கண்டிக்கன? மார்க்க கல்வியை கொடுப்பதற்கு சோம்பரித்தனமும் சோம்பேறியாகவும் மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு வந்து விட்டுவிட்டு பெண்கார். புகாரிக்கு ரஹ்மத்துல்லாஹி தாலாட்ட சொன்னாங்களா, யாரு அவங்களுடைய தாய் சொன்னாங்களா, நீ மார்க்கு மேதை ஆனா தான் ரஷ்யாவுக்கு வரணும், அதுக்கு இடையில வரக்கூடாதுட்டாங்க. ஒரு தாய் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு யார் அப்படிப்பட்ட தாய்கள் சொல்லுவது கிடையாது. நம்முடைய தாய்கள் சொல்லக்க வேண்டும், நாம எனக்கு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா அவங்க பிள்ளை எங்கேயா ஓடிடுவாங்க அப்படின்னு பக்கத்து விட்டார பக்கத்துல சொல்லுவோம், பயமுறுத்துவான். அதோட முடிஞ்சிச்சு. மார்க்க கல்வி கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னு கேட்டால், அகுலுல் குர்ஆன் அகுலுல் லாயகாசா. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், குர்ஆன் உடையவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் குடும்பத்துக்காரர்கள் யார் தெரியுமா? குர்ஆன் உடையவர்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு யாரைக்கும் அல்லாஹ் தன் குடும்பம் என்று சொல்லவில்லை, குர்ஆன் உடையவர்களை மட்டும் என்று சொல்கிறான் அல்லாஹ். அந்த லிஸ்டில், அந்த பிஎஃபி கோட்டாவில் நாமும் வருவதற்கும் நம்முடைய பிள்ளைகளும் வருவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. மெதுவதற்கு ஆமீன். அல்லாஹ் இதற்கு நல்ல பேர் உபகாரம் அளித்து செய்து காட்டுவானாக. அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்க நெறிகளோடு வளர்க்கக்கூடிய வாக்கியத்தை நீ தந்தர முடிவாயாக. சில ஊர்களை பார்த்தா பிள்ளைகள் கோடைகளோடு வருவாங்க, பல்லும் தைக்க மாட்டாது. ஆனா ஸ்கூலுக்கு அனுப்புகின்ற பொழுது அழகியா தச்சு நல்ல பவுடர் அடிச்சு கண்மை போட்டு குறை சொல்லல. இங்கேயெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல அப்படிலாம் வராது. பிள்ளைகள்லாம் அழகான முறையில் செஞ்சுங்க வந்துடும். நாம வருவதற்கு முன்னாள் ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகள் வந்துருங்க. நம்மளுடைய பிள்ளைகளை அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு. காலையில இங்க வந்தே ஆகிற வராட்ட மதரசைக்கு வெளியே அப்படிதான் சொல்லுது. எங்கட மார்க்க கல்வி என்பது சாதாரண யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாடும் கடந்து இந்த மார்க்க கல்வி இமாம்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். புகாரி இன்னைக்கு முழு கித்தாபு இருக்குகின்ற என்றால் 7000 ஹதீசுகள் கிடைத்திருக்கிறது என்றால் சும்மா கிடைக்கவில்லை. பல நாடுகள் சென்று நமக்கு கிடைக்க பரிசீல் இருக்கின்றார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள். நமக்கு சாதாரணமாக கிடைச்சிருக்குது, சாதாரணமாக கிடைக்கவில்லை. புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தாயார் சொன்னதை போன்று மார்க்கு மேதையாக மாறினார்கள். மக்காவிலே அவருடைய கல்வி தொடங்க இமாம் புகாரி மதீனாவில் பெருமானாருடைய ரௌதாவிற்கு முன்னால் நின்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸ் கிடைக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஹதீஸும் கிடைத்தால் குளித்துக் கொள்வார்கள். 6 லட்சம் 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அப்படி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுக்கு பேர் என்ன தெரியுமா? அமீருல் முஃமினீன், எங்கள் தலைவர் என்று அவர்களுக்கும் பேர் இருந்தது. முஃமின்களின் தலைவர் என்று பேர் இருந்தது. இந்த கலிபாக்களுக்கு மட்டும்தானே சொல்லப்படும்? இல்லை இல்லை, 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களுக்கு சொல்லப்படும். 1 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களுக்கு ஆப்பிள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாய்ப்பை தந்தரும் புரிவானாக. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி இல்லாம என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கான், ஓடல, என் பிள்ளை சவுதியில இருக்கான், என் பிள்ளை துபாயில இருக்கான், என் பிள்ளை ஹாங்காங்ல இருக்கான், என் பிள்ளை மலேசியா இருக்கா, என் பிள்ளை ஓடல, மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை. 5 பிள்ளை இருக்கடா, என் பிள்ளை ஒரு பிள்ளையை ஹாஃபிலாக ஆக்குவே. என்னுடைய பிள்ளை 3 ஆலிமாக 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பெண் குழந்தை இருக்கிறார்கள், 3 பெண் குழந்தையும் நான் ஆலிமாக மாற்றுவே. எனக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவேன், நாளைக்கு மறுமைக்கு பயனுள்ள பிள்ளைகளாக மாற்றுவேன் என்ற நெய்யத்தோடு இருக்க வேண்டும். அல்ல அந்த வாக்கியத்தை தந்தர்கள் ஒழிவானாக. இன்னைக்கு உத்தாதகுமார்களுக்கு பணிபுரி செஞ்சா நம்மளே என்ன செய்வோம், என்ன செய்வோம், என்ன அவளுக்கு போய் இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த வெளியூர்லாம் அப்படிதான், சில வெளியூர்லாம் உஷ்ணாத மாதிரி ஏதாவது சின்ன ஒரு வேலை ஏறிட்டா ஹாரூன் ரஷீத், நாட்டை யாரக்கூடிய ஹாரூன் ரஷீத், மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக மதரசாவிற்கு தன்னுடைய பிள்ளையை அனுப்புகின்றார்கள். நிறைய பேர் ஓதர் காலத்தை திறமையா இருக்க மாட்டாங்க,
ஆனால் ஆசிரியருக்கு பணிபடி செய்த காரணத்தினால் இன்னைக்கு எத்தனையோ நபர்களா என் கண் கூடாக பார்க்கிறேன், அவர்கள் சிறந்தவராக இருக்கிறார்கள். மதரசாவில் கடைசி மாணவராக இருப்பார், ஆனால் வெளியில் வந்ததற்கு பின்னால் முதல் மாணவராக இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? உஸ்தாதனுடைய துவா, ஆணிவர்களுடைய துவா. போய் பொதுவாகவே என்ன கேட்டா, நம்ம பிள்ளைகளை விட்டு என் பிள்ளைகளுக்காக துவாச்சுங்க. இவனால் இவன் பிக்காது கேட்டது சில பேர் சொல்லுவான், இவன்கிட்ட போய் என்னத்தை துவாகங்க அப்படிங்கிட்டு நினைக்க கூடாது. மார்க்கு கல்வர்களிடத்திற்கும் அல்ல, அதன் மூலமாக அவருடைய துவா இயக்கப்படும் செய்வான். ஆறுகளுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள அத்தனை மீன்களும் தத்மீக செய்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லம்மாரங்கள் சொல்கிறார்கள். அல்ல, நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆக்கியர்கள் புரியுமானாக, அல்ல அந்த பாக்கியத்தை சந்தர்கள் புரியுமானாக. ஆண்டு ஸ்ரீதர் அஹமத்துல்லாஹி தலம் மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய பிள்ளைக்கு மதரசாவுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிய நேரத்தில் சில கால மாதங்கள் கழித்ததற்கு பின்னால் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக வேண்டி மதரசாவிற்கு தருகிறார்கள். மதரசாவுக்கு சென்ற நேரத்தில் உஸ்தாது ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர் அதர்த்த ஆடிமவர்கள் ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு போய் தண்ணி எடுத்து ஊற்றுகிறார்கள். யாரு? ஒரு நாட்டின் ஜனாதிபதியுடைய மகள் ஊற்றி கொண்டு இருக்கின்றார், காலில ஊற்றி கொண்டு இருக்கிறார். வந்த காரண சீதியை பார்த்து விடுகிறார்கள். என்ன நடக்கும்? நம்ம சாதாரணம் என்ன நடந்து விடும்? என் பிள்ளையை எப்படி நீங்கள் இப்படி செய்ய விடலாம்? வேலைக்கு என்னுடைய பிள்ளை எப்படி ஏவலாம் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஹாரன் ரஷீத் கேட்டாங்களா, ஹாரன் ரஷீத் அந்த ஆணியை பார்த்து கேட்டாங்களா, இதுக்கா என் பிள்ளைய அனுப்புனேன், இதுக்கா என் பிள்ளைய அனுப்புனேன். ஒரு காலை ஒரு கையை வச்சு தேக்க சொல்லுங்க, ஒரு கையை வச்சு கண்டு சொல்லுங்க என் பிள்ளை, அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஹாரன் ரஷீத் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. என் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி ஒரு காலங்கள் பொற்காலமான காலங்கள் இருந்தது. மதரசாவுக்கு மார்க்க கல்வியை கற்றார்கள், மார்க்கத்து மக்தபிலே மிகப்பெரிய ஆணிவாக திகழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்களை நாம் கடந்து போய்விட்டது. எல்லாமே சரியா கொடுக்கிறாங்க, எப்ப உனக்கு கட்டில் ஓடி கொடுக்குறாங்க. மதரசாவுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஆயிடுது. கட்டில் முதல் மெத்த வரைக்கும் போற வரைக்கும் அவன் கொண்டு போவானா? மதரசால அத்தனை கொடுக்கறாங்க, ஆனால் ஓடுவதற்கு ஆணிவரம் இல்லை, ஆணிவுகள் இல்லை. ஒரு காலகட்டத்துல வருஷத்துக்கு 30 பேர் 25 பேர் என்று ஆணிவுகள் வாங்கி கொண்டே இருந்த ஊரில், பட்டம் தனதுகள் பெற்ற ஊரில் இன்னைக்கு ஒத்த ஆளுங்களும் 2 ஆளுங்களும் இருக்கிறார்கள். கடைசி காலகட்டத்தில் எப்படி நிலைக்காகும்? இன்னும் சில காலங்களை கடந்து போய்விட்டால் காரணம் என்ன? இந்த இமாமுகளாரி 10,000 ரூபாய் சம்பளம் ஆகுவான், இதுதான் பிரச்சனை சமூகத்துல. ஆனால் அதில் எவ்வளவு பெரிய பறக்கத்து இருக்குது என்று தெரியாது, அதில் எவ்வளவு பெரிய பறக்கத்து இருக்குதுன்னு தெரியாது. 1,00,000 ரூபாய் சம்பளம் ஆகுவாரு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய பறக்கத்தும் நியமத்துக்களும் தெரியாது. அல்லாஹ் பறக்கத்து சேர்க்கினான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுத்து விட்டீர்கள், நீங்கள் தான் சிறந்த தகவல். யார் சிறந்த தகப்ப? யார் சிறந்த தகப்ப? நல்ல பைக் வாங்கி கொடுக்கிறாரு, 2,00,000 ரூபாய்க்கு எனக்கு பைக் வைக்க கொடுக்கான், 2,00,000 ரூபாய்க்கு அவன் அழுதுட்டான்டா, எங்கேயா ஒரு இடத்த ஒன்று திட்டுறான், இல்ல வட்டிக்கு வாங்கிடுறான், அதோட முடிஞ்சிச்சு. அவனு என்ன செய்வான்? ஒழுங்கியும் இல்ல. காரணம் கேட்டா, மார்க்க கல்வி என்பது மக்தபில் அவனுக்கு போதிக்கப்படாத காரணத்தினால்தான், மார்க்கத்தை கொடுக்காத காரணத்தினால்தான் பல விளைவுகளுக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கணும். அல்லாஹ் நம் அனைவர்களின் பாதுகாத்தல் உதவிவானாக. நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு கேள்வி கணக்க இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஸ்ஃபானில் அப்தி யௌமல் கியாமா. மறுமை நாளில் எது நமக்கு பரிந்துரை செய்யும்? நம்மளுடைய பிள்ளைகள் பரிந்துரை செய்வார்களா, இல்லை நமது மனைவி நேசத்துக்குரிய மனைவியை பரிந்துரை செய்வாளா, இல்லை தாய் நம்மை கருவறையில் 10 மாதம் சுமந்த தாய் நமக்கு பரிந்துரை செய்வாளா, இல்லை தகப்பன் நமக்கு பரிந்துரை செய்வார்களா? இல்லை சகோதரர்களே, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் நோன்பும் வைத்தால் நாளைக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தர முடிவானாக. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எங்களுக்கு நீ உருவாக்குவாயாக. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்துக்காரர்கள் என்று. அல்லாஹ் அந்த வாக்கியத்தை பெறக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியர்கள் முடிவானாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, ரஷ்யா நாட்டில் பிறந்தவங்க, நிச்சயம் ரஷ்யாவில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அவங்களுடைய தாயினுடைய பிரார்த்தனை தான் இவ்வளவு பெரிய மாமீதியாக தகவல்கின்றது. ஒரு நேரத்தில் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பயணம் செய்தால் நல்லவனும் இருக்கின்ற பொழுது திருட்டுக்கார பேர் அங்கே இருக்கத்தான் செய்வான். நல்லவனும் இருக்கும் போல திருட்டுக்கார பேர் அங்கே இருக்கத்தான் செய்வான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசினார் கடைசியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாலாட்ட என்ன இருக்குன்னு அவன் பார்த்துக்கிட்டான். 1,000 தங்க காசு வச்சிருந்தாங்க, 1,000 தங்க காசு வச்சிருந்தாங்க. மார்க்கத்திற்காக வேண்டி அவங்களுடைய தகப்பனா சொல்லிவிட்டு மரணித்தார்களாம். மகனே, என்றுமே உண்மையை தான் உரைக்க வேண்டும், பொய்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய தகப்பனார் மரண படுக்கையில் இருக்குகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி ஒப்பாத்தானார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தகப்பனாரா, எவ்வளவு பெரிய உயர்ந்த தகப்பனாராக இருந்திருப்பார்கள்.
அப்ப கப்பல்ல பயணம் செய்கின்ற பொழுது 1000 மிருகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த திருட்டுக்கார பையன் செஞ்சான், டக்கனே கப்பல்ல பூச்சம் போட ஆரம்பிச்சுட்டான். என்னுடைய 1000 மிருகத்தை காணவில்லை என்று அங்க இருந்து மாலுமிகள் எல்லாம் தேடுகின்றார்கள், யார் இடத்துல அந்த 1000 தங்க காசு இருக்குது என்று. ஒவ்வொரு நபரிடத்திலும் தேடப்படுகின்றது, யாரிடத்திலும் இல்லை. புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை அடுத்து செக்கிங் பண்ண வேண்டும். அவங்க அதுக்குள்ள என்ன செஞ்சாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அவங்ககிட்ட இல்ல, என்னாச்சுன்னு தெரியல. இப்பொழுது கப்பலிருந்து இறங்கி முடிந்ததற்கு பின்னால் அந்த திருட்டுக்கார பேய் வந்து கேட்கான், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், என்ன செஞ்சீங்க சொல்லுங்க என்று. அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா நான் ஒரே ஒரு ஹதீஸை எடுப்பதற்காக, ஒரே ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக பல தூரங்கள் பயணம் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். 1000 தங்க காசு நீ என்ன திருட்டுப்பட்டம் கெட்டிடலாம் நினைச்ச, நான் கடல்ல தூக்கி போட்டுட்டேன். 1000 தங்க காசை போட்டீங்களா என்று புகாரி இமாமை பார்த்து கேட்கின்ற பொழுது புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்ன வார்த்தை தெரியுமா, இந்த ஒரு 1000 தங்க காசால, இந்த உலகத்தினுடைய இந்த காசால நாளைக்கு என் பேர்ல என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு அவதூறு சொல்லப்பட்டு விடக்கூடாது. காலங்காலமாக இமாம்களை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அவதூறு பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். எங்கட ரசூலாவை சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்பருக்கும் ஆறும் சத்தாரும் இருக்கத்தான் செய்வார்கள், பிரோனும் இருக்கத்தான் செய்வார்கள், அபுஜகனும் இருக்கத்தான் செய்வார்கள், உத்தபாவும் இருக்கத்தான் செய்வார்கள். அவங்க இல்லாட்டால சுவாரஸ்யமே போவாது வாழ்க்கையில, வில்லங்கள் இல்லாட்ட வாழ்க்கை சுவாரஸ்யமே போவாது. நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், இந்த ஒரு ஹதீஸுக்கா நான் ஹதீஸை தடுக்கின்றேன், இந்த 1000 தங்க காசு உன்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொடுத்திருந்தா என் மேல் அவதூறு சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் ஒரு உத்தமர் என்று பொறிக்கப்படுகிறது. எல்லா ஹதீஸிலும் குர்ஆனுக்கு பின்னால் அடுத்த ஸ்தானம் புகாரி என்று எடுக்கப்படுகிறது. காரணம் என்ன, தாயினுடைய துவா மக்தபில் அவர்கள் ஓதிய கல்விதான். இன்னைக்கு அப்துல் கலாம் பேசப்படுகின்றார், காரணம் தெரியுமா, அவருடைய சரித்திர புக்கில் எழுதப்படுகின்றது, நான் இவ்வளவு பெரிய நாட்டின் ஜனாதிபதியாக மாறியதற்கு காரணம் தெரியுமா, இந்த மக்தபு மதரசா என்று. அப்படியான மக்தபு செய்த புரட்சி என்ன, எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புங்கள், நம்முடைய பிள்ளைகளை ஒரு நீய செய்வீங்கள், யா அல்லாஹ் என் பிள்ளையை ஒரு ஆலிமாக மாற்றுவேன், ஒரு ஹாபியாக மாற்றுவேன் என்ற எண்ணத்தின் வையுங்கள். அல்லாஹ் வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க முடியுமானாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வாழ்ந்ததை போன்று யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ செய்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.